அத்தியாயம் எண்பத்தி ஒன்று மணிமேகலையை காப்பாற்று வந்தியத்தேவன் மிக்க மனசோர்வு அடைந்திருந்தான் வீரதீர செயல்கள் புரிந்து உலகத்தையே பிரமிக்க வைக்க வேண்டும் என்னும் ஆர்வம் கொண்டிருந்தவனுக்கு பலரும் தன்னை பார்த்து பரிதாபம் கொள்ளும்படியான நிலையில் இருந்தது சிறிதும் பிடிக்கவில்லை பாதாள சிறையை காட்டிலும் அரண்மனை அந்தப்புறத்து சிறை கொடியதாக அவனுக்கு தோன்றியது பொன்னியின் செல்வரின் தயவினால் அவன் பெயரில் கரிகாலரை கொன்ற குற்றத்தை சுமத்தாமலும் அதற்காக தண்டனை அளிக்காமலும் ஒருவேளை விட்டுவிடுவார்கள் ஆனால் அரண்மனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவனைப் பற்றி ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அவனை களங்கம் உள்ளவனாகவே கருதுவார்கள் இளைய பிராட்டி அவனிடம் காட்டும் இரக்கமும் அனுதாபமும் அவ்வளவுடன் நின்றுவிடும் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடி கொள்ளப் போகும் பொன்னியின் செல்வரின் திருத்தமக்கையாரை கைப்பிடித்து மணந்து கொள்வது கனவிலும் நடவாத காரியம் அரண்மனை பெண்கள் அவனை ஏதோ குற்றம் செய்து மன்னிப்பு பெற்ற சேவகனாகவே மதித்து நடத்துவார்கள் அமைச்சர்களும் தளபதிகளும் அவனை அருவருப்புடன் நோக்குவார்கள் அரச குலத்தினரின் சித்தம் அடிக்கடி மாறக்கூடியது இளவரசர் அருள்மொழிவர்மரும் தன் மீது எத்தனை நாள் அபிமானம் காட்டுவார் என்பது யாருக்கு தெரியும் அதனால் இங்கே இந்த அந்த சிறையில் ஒளிந்து கொண்டு உயிர் வாழ்வதில் பயன் என்ன இவ்வாறெல்லாம் எண்ணமிட்டு கொண்டு வந்தியத்தேவன் அந்த அறையில் அங்கும் இங்கும் வட்டமிட்டு உலாவிக் கொண்டிருந்தான் அடிக்கடி அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் இருந்த பலகணியின் மோரமாக வந்து நின்று ஆவலுடன் வெளியே பார்த்தான் அரண்மனையின் ஒரு கோடியில் இருந்த மேல்மானத்து அறையில் அவன் அப்போது இருந்து வந்தான் அதையொட்டி வடவாறு சென்று கொண்டிருந்தது அங்கே அரண்மனையின் வெளிச்சுவரே தஞ்சைபுரி கோட்டை வெளி அமைந்திருந்தது அந்த பலகனி வழியாக கீழே குதித்தால் வடவாற்றின் வெள்ளத்தில் குதித்துவிடலாம் அல்லது செங்குத்தான சுவரின் வழியே சிறிது பிரயத்தனத்துடன் இறங்கியும் வடவாற்று வெள்ளத்தை அடையலாம் அந்த மேன்மாடத்துக்கு கீழே அரண்மனை பெண்டிர் நதியில் குளிப்பதற்காக வாசலும் படித்துறையும் இருந்ததாகத் தோன்றியது மேன் மாடத்தில் இருந்து கீழே சென்று அந்த வாசலை அடைவதற்கு வழி எப்படி என்று தெரியவில்லை அந்த புற தாதிமார்களுக்கும் அரசிலங்குமரிகளுக்கும் அது தெரிந்திருக்கும் அவன் தப்பிச் செல்வதாயிருந்தால் அவர்கள் அறியாமல் அல்லவா தப்பிச் செல்ல வேண்டும் பலகணி ஓரத்தில் நின்று அவன் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த சற்று தூரத்தில் தோன்றிய ஒரு காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது அவன் இருந்த அரண்மனைக்கு அடுத்த அரண்மனை தோட்டத்தில் ஒரு பெண் தலைவெறி கோலமாக பித்து பிடித்தவள் போல் ஓடிக்கொண்டிருந்தாள் அது பெரிய பழுவேட்டையரின் அரண்மனை தோட்டம் போல் அல்லவா இருக்கிறது ஆமாம் அந்த தோட்டம்தான் அதில் பித்து பிடித்தவள் போல் ஓடுகிற பெண் யார் மணிமேகலை போல் அல்லவா இருக்கிறது அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது எதற்காக அப்படி ஓடுகிறாள் அவளுக்கு பின்னால் அவளை தொடர்ந்து பிடிப்பதற்காக ஓடுகிறவர்களைப் போல் இன்னும் இரு முதிய ஸ்திரீகள் ஓடினார்கள் ஆனால் அவர்கள் வர வர பின்தங்கி வந்தார்கள் மணிமேகலையை அவர்களால் பிடிப்பது இயலாத காரியம் அதோ அவள் வெளிமதில் சுவரண்டே வந்து விட்டாள் சுவர் ஓரமாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தை பிடித்துக்கொண்டு மதில் சுவரில் ஏறிவிட்டாள் ஐயோ என்ன காரியம் செய்கிறாள் கடவுளே மதில் சுவரிலிருந்து தலை குப்பர நதியின் வெள்ளத்தில் விழுந்து விட்டாளே அதற்கு மேல் வந்தியத்தேவனால் சும்மா நிற்க இயலவில்லை அரண்மனை மேல் மாடத்திலிருந்து பல்லகணியின் வழியாக வெளிவந்து ஆற்றின் வெள்ளத்தில் குதித்தான் சில கணநேரம் மூச்சு திணறி பின்னர் சமாளித்துக்கொண்டு கொண்டு நாலாபுரமும் பார்த்தான் அவன் குதித்த இடத்துக்கு அருகில் படித்துறை மண்டபமும் அதற்கு உள்ளிருந்து வரும் வாசலும் காணப்பட்டன அதற்கு நேர் திசையில்தான் சற்று தூரத்தில் மணிமேகலை மதில்மேலிருந்து மேலிருந்து கீழே குதித்தாள் நல்ல வேளையாக ஆற்று வெள்ளம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது மணிமேகலையும் வெள்ளத்தில் மிதந்து வந்தால் அவனை நோக்கித்தான் வரவேண்டும் தட்டு தடுமாறி நதியின் கரையோரத்தை வந்தியத்தேவன் அடைந்தான் ஆற்று வெள்ளத்தை எதிரிட்டு கொண்டு விரைவாக நடந்து சென்றான் அதோ மணிமேகலை மிதந்து வருகிறாள் அவளுடைய உடம்பில் உயிர் இருக்கிறதா என்று எண்ணிய வந்தியத்தேவன் வெள்ளத்தில் உடனே பாய்ந்து சென்று மணிமேகலையை இரு கரத்தினாலும் தூக்கி எடுத்துக்கொண்டான் மணிமேகலையை படித்துறையில் கொண்டு வந்து சேர்த்தான் நீரில் மூழ்கியதினால் கனத்திருந்த மணிமேகலையை தூக்கிக் கொண்டு நதியில் நடந்தபோது அவனுக்கு மூச்சு வாங்கியது அவளை மேலும் தூக்கிக் கொண்டு நடப்பது இயலாத காரியமாக தோன்றியது எனவே படித்துறையின் மேல்படி அகலமாக இருந்ததை பார்த்து அதன் பேரில் மணிமேகலையை படுக்க வைத்தான் பின்னர் என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தான் அவளை மூர்ச்சை தெளிவித்து உயிர்ப்பிக்கும் காரியம் தன்னால் ஆகக்கூடியது அல்ல உடனே யாராவது ஒரு பெண்ணின் உதவி தேவை அரண்மனைக்குள் சென்று அங்கிருந்து யாரையாவது அழைத்து வர வேண்டும் படித்துறைக்கு அரண்மனைக்குள்ளிருந்து வருவதற்காக அமைந்த வாசல் அவன் கண்முன் காணப்பட்டது அதன் அருகில் சென்று சாத்தியிருந்த கதவின் பேரில் தம் உடம்பில் மிச்சமிருந்த மலம் முழுவதையும் பிரயோகித்து மோதினான் அதிர்ஷ்டவசமாக கதவின் உட்புற தாழ்பால் தகர்ந்து கதவு திறந்து கொண்டது திறந்த கதவின் வழியாக புகுந்து ஓடினான் சிறிது தூரம் அது குறுகிய பாதையாகவே இருந்தது பின்னர் தாழ்வாரங்களும் முற்றங்களும் வந்தன அங்கே எல்லாம் யாரையும் காணவில்லை இங்கே யாரும் இல்லையா ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று அலறிக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடினான் கடைசியாக ஒரு பெரிய மண்டபத்தின் வாசலில் சேவகர்கள் இருவர் அவனை வழிமடக்கி நிறுத்த முயன்றார்கள் அவர்களை மீறி தள்ளிக்கொண்டு உள்ளே புகுந்தான் அங்கே சக்கரவர்த்தி உன்னதமான சிங்காந்தனத்தில் அமர்ந்திருப்பதையும் ஆடவர்கள் பெண்டீர்கள் பலர் சூழ்ந்து நிற்பதையும் கண்டு திகைத்து போனான் முதலில் அவன் கண்களில் எதிர்பட்ட பெண்மணி பூங்குழலி என்று தெரிந்து கொண்டதும் அவனுக்கு சற்று தைரியம் உண்டாயிற்று சமுத்திரகுமாரி மணிமேகலை ஆற்றில் விழுந்துவிட்டால் உடனே வந்து காப்பாற்று என்று அலறினான்